வணக்கங்கம்மா, நான் தாளவாடியிலேருந்து வந்திருக்கேங்க. என்னோடய பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு அம்மாட்ட வந்து தீர்த்துட்டு போயிருக்கேங்க. ரெண்டாவது, அம்மாவை நினச்சி என் தோட்டத்தில் என்ன வெள்ளாமல் போட்டாலும் அது ஓகோன்னு வருது. என்னாலேயே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அந்தளவுக்கு வருது. அம்மாவை நினச்சாலே அந்த மாதிரி வருதுங்கும் போது கோயிலுக்கு போனால் எவ்வளோ இதாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் வர்றேன். ரெண்டாவது வந்து, அம்மாவை பற்றி யாருமே எந்த ஒரு தவறான கருத்து சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டால், அம்மா வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வேதனை என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லது தான் பண்ணுறாங்க. யாரையும் எங்களை வற்புறுத்தியெல்லாம் வர சொல்கிறது கிடையாது. நாங்களாக தான் வர்றோம். எங்கள் கஷ்டத்தை தீர்த்துட்டு போகிறதுக்கு நாங்கள் வர்றோம். அதனால் தயவு செஞ்சு அம்மா உங்கள் கஷ்டம் தீர்ந்துருதுங்களா? ஆமாங்க, இப்போவும் அதுக்காக தான் வந்திருக்கேங்க. கஷ்டம் தீர்ந்தனால தானேங்க அம்மாவை நாடி வர்றோம். தாளவாடிங்கிறது வந்துங்க மைசூருக்கு பக்கமாக இருக்குங்க. ஆமாங்க, அங்கேருந்து வர்றேன்னா, அம்மாவை தேடி வர்றேன்னா, என்னோட கஷ்டம் தீர்ந்தனால தான் மறுபடியும் வரணும்னு தோணுதுங்க. அது ஒன்றும் சொல்லப்போனால், அம்மா முகத்தை நாள் கணக்காக பார்த்துட்டு இருந்தாலே என் கஷ்டம் தீர்ந்துருங்க. எனக்கு வாக்கு வரணுங்கிறது கூட கிடையாதுங்க. அம்மா முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே எனக்கு தீர்ந்துருதுங்க. அதே மாதிரி ஒரு நாள் பூராவும் அம்மா முகத்தை பார்த்துட்டே தான் இருந்தேங்க. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் நான் வாக்கு கேட்டே போனேங்க. ரொம்ப நன்றிங்க.